அன்பான இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனுக்கு நன்றி அறிதலாக தினமும் நாம் குடும்ப ஜெபம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாலை நேரத்தில் குடும்பமாக கூடி அந்த நாள் முழுவதும் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வந்த தேவனுக்கு நன்றி அறிதலாக குடும்ப ஜெபம் ஜெபிக்க வேண்டும். பல்வேறு காரணங்களினால் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனியாக இருப்பவர்களும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த இரவு நேர குடும்ப ஜெபத்தை ஜெபியுங்கள். இந்த ஜெபத்திற்கான வார்த்தைகள் வேண்டுமானால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமீன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமீன். சர்வேஸ்வரா, எனக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். இப்பொழுது ஆண்டவர் நம் குடும்பத்திற்கு அருளிய எல்லா ஆன்ம சரீர நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி கூறுவோம். சங்கீதம் 102. நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே. அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார், உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார், அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார், கழுகுகளின் இளமையைப் போல் என் இளமையை புதுப்பிக்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர், துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார். மோயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார், இஸ்ரேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர், சினங்கொள்ள தாமதிப்பவர், ஏராளமான காருண்யம் கொண்டவர், ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல, முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை, நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினையிடுவதில்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார். மேல் திசைக்கும் கீழ் திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார். ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார், நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை, வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது, இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலைநிற்கும். அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவு கூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமையுள்ள தூதர்களே, அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே, அவருடைய சேனைகளே, அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய சகல படைப்புகளே, அவருடைய ஆளுகை செல்லுகிற இடமெங்கும் அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன்.
ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரோடு நாம் பேசினோம். இப்பொழுது வேதாகமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை எடுத்து வாசித்து சில வினாடிகள் மௌனமாய் தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தினோமா என்று சோதித்து பார்த்து நம்முடைய குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனிடமும் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாயிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாபகரான புனித அருளப்பரிடமும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாயையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாபகரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொறுத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக. ஆமேன். குடும்ப மன்றாட்டு. ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுக்குலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம். இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களையெல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயை புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம், வியாதி, சாவு, கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்களெல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்பொழுது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டுமென்று திருவுளமானீர். அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். அத்திருக்குடும்பத்தின் முன்மாதிரிகையை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரியேக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இந்த இரவு நேர குடும்ப ஜபத்தை தினமும் தவறாமல் ஜபித்து இறையாசிர் பெறுங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த ஜபத்திற்கான வார்த்தைகள் வேண்டுமானால் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.